வணக்கம், நான் கோபிகிட்டி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2016 யூஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சீரியல், தி ஷனாரா க்ரானிக்கல்ஸ். வாங்க நம்ம ரிவ்யூ குள்ள போகலாம். ஷனாரா க்ரானிக்கல்ஸ் இந்த சீரியலோட ஸ்டோரி என்னன்னா, ஆம்பர்லி இவங்க வந்து ஒரு எல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபோர்லேண்ட் நாட்டோட இளவரசி. இவங்க வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வின்னும் பண்ணுறாங்க. அதோட சிறப்பு என்னன்னா, இது வரைக்கும் அந்த போட்டியில் எந்த பொண்ணுமே கலந்துக்கல, இவங்க தான் முத முதல் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு வின்னும் பண்ணுறாங்க. இப்போ அந்த போட்டி எதுக்காகனா, அவங்க ஊர் எல்க்ரீஸ்னு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை பாதுகாக்கிறது 7 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணுறதுக்காக போட்டி தான் அது. அதில் இவங்க வின் பண்ணி இப்போ 7 ஒரு ஆளாக ஆம்பர்லேயும் இருக்காங்க. இப்போ அந்த மரத்துக்கான மையம் என்னன்னா, எல்ஃபோட முன்னோர்கள்லாம் வந்து இந்த பேயாக இருக்க அவங்கள்ட்டலாம் சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு மேஜிக் பண்ணி அந்த மரத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மரத்துக்கு எதாவது ஆச்சுன்னா திருப்பி எல்லாரும் வெளில வந்துருவாங்க. வெளில வரதும் இல்லாமல் உலகத்தை வந்து அவங்க வசமாயிடும். அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த 7 பேரை செலக்ட் பண்ணி அவங்க பாதுகாப்பு மாதிரி அந்த மரத்துக்கு வச்சிருப்பாங்க. இப்போ அதில் ஒருத்தவங்க ஆம்பர்லி. இப்போ எல்லாருமே அந்த மரத்தில் கை வைக்கும் போது ஆம்பர்லிக்கு மட்டும் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு காட்சியாக வருது. அதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர்லேண்ட் விட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ அங்கே 6 பேர் தான் இருக்காங்க. இந்த நிலமையில எல்க்ரீஸ் வந்து அழுக ஆரம்பிக்குது. ஏற்கனவே சொன்னவர் தான், இப்போ அதை அழுக ஆரம்பிச்சுன்னா அழுகு ஒரு இலையாக வந்து உதிரும். உதிரும் போது ஒவ்வொரு சாத்தானா வெளில வரும். இப்போது மொத்த மரம் வந்துச்சுன்னா மொத்த சாத்தானும் வெளில வந்துடும். அப்புறம் உலகம் வந்து அழியறதுக்கான நிலைமைக்கு போயிடும். இப்போ அதுலேருந்து யார் அந்த எல்க்ரீஸ் மரத்தையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்றத ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருக்க சீரியல் தான் இந்த ஷனாரா க்ரானிக்கல்ஸ். அடுத்த சீரியலோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துக்கலாம். இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் பெர்சனா அதை நடிச்ச நடிகளோட நடிப்பை சொல்லலாம். குறிப்பிட்ட 2 பேரை சொல்லி ஆகணும். அந்த வில் ரோலை ப்ளே பண்ண ஆஸ்டின் பட்லர், அதுக்கப்புறம் அந்த ஆம்பர்லி ரோல் ப்ளே பண்ண பாப்பி கிரேட்டன். இவங்க ரெண்டுமே அவங்களோட நடிப்பை வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்திருந்தாங்க. அடுத்து இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஸ்க்ரீன் பிளே. ஏன் ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்னால ஸ்டோரி, அது வந்து ஒரு மெயின் ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி கூட சின்ன சின்ன ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோரி எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதனால தான் நமக்கு அந்த 7 மணி நேரம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட எங்கேயுமே போர் அடிக்கல. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக எல்லா விஷயமே இந்த சீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பிட்டு சொன்னால் அந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது, சினிமாட்டோகிராஃபி கூட சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில மைனஸ் இந்த சீரியல் இருக்குது. என்னன்னா, இவங்க சரசரன்னு சொல்லிட்டு போனால் நிறைய விஷயத்தை வந்து டீட்டெயிலிங்லாம் விட்டுட்டாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில லாஜிக் மீரெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதெல்லாம் குறைச்சிட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல சீரியல்னு சொல்லியிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த சீரியல் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கிங்டம் அப்புறம் வந்து இந்த ஃபேண்டசி இந்த மாதிரியான சீரியல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரியல் பாருங்க, உங்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து தமிழ்லையும் இருக்குது. இந்த சீரியல் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த சீரியல் முடியும் போது அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் சீசனும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது விரைவில் அதோட ரிவ்யூவும் வரும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடியோவில் பார்க்கலாம்.